ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்மளோட அன்றாட பூஜை வாழ்க்கையிலையும் சரி, அன்றாட வழிபாட்டு முறையிலையும் சரி, சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த மாதிரி தெரியாத அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய பதிவாக இருக்கும். சிறு சிறு தகவல்கள் தான் இதில் நான் சொல்ல போறேன், அது உண்மையாகவே உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும், அதை மேற்கொள்ளுங்க. இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நதிகளில் குளிக்கக்கூடாது. மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரை இரவு பொழுது அந்த கணக்கில் வருது. அதனால மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து குளிக்கக்கூடாது. கிரகண காலத்தில் வந்து இந்த கணக்கு வந்து இல்லை. அதே மாதிரி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் தான் நம்ம சாப்பிடணும். முடிஞ்ச அன்னைக்கு நம்ம சாப்பாடு அடுத்தவருக்கு போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தை பிராணாயத்தின் போது சொல்லக்கூடாது, சுத்தமான இடத்துல தான் நம்ம வந்து ஜபிக்கணும். கற்பூர ஆரத்தி இருக்கு இல்லையா, அந்த கற்பூர ஆரத்தி சூடம் காட்டுறதிலும் கடவுளுக்கு காட்டுறதுல ஒரு முறை இருக்கு. சூடம் காட்டும் போது கடவுளோட காலுக்கு 4 தடவை சுத்தி காட்டணும், தொப்புளுக்கு 2 தடவை காட்டணும், முகத்துக்கு 1 தடவை, கடைசியா முழு உருவத்துக்கும் 3 தடவை காட்டணும். இதுதான் முறை. இந்த முறையை வந்து கண்டிப்பா பின்பற்றுங்க. அப்புறம் நம்மளோட வீட்டில் கோலம் போடாமல் விளக்கு ஏற்றாமல் கோயிலுக்கு போகவே கூடாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அதனால் வீட்டில் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் இருக்க சாமியை நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகிறது சிறப்பு. அப்புறம் எரியிற விளக்கில் எண்ணெய் இல்லைனா நெய்யை கையால் நம்ம தொடுவோம் இல்லையா, கையால் தொட்டு அது கொஞ்சம் கையில் இருந்துச்சுன்னா நம்ம தலையில் வந்து தடவிப்போம். அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் அன்பர்களே, அது தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. சிவனுக்கு உகந்தது வில்வம், அதாவது நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கடவுளுக்கு பொதுவாக ஒரு மலரை வந்து சூட்டுவோம். ஆனால் அந்த எந்த கடவுளுக்கு என்ன மாதிரியான பொருளை எந்த மாதிரியான மலர்களை வைக்கிறது உகந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதோட பலன் வந்து நல்லா நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும். அது மாதிரி சிவனுக்கு உகந்தது வில்வம் சொன்னேன் இல்லையா, விஷ்ணுவுக்கு உகந்தது வந்து துளசி, விநாயகருக்கு உகந்தது அருகம்புல், பிரம்மாவுக்கு உகந்தது அத்தி இலை. இவைகளை வந்து மாற்றி நம்ம மற்ற கடவுளுக்கு வச்சு வணங்கக்கூடாது. அந்தந்த கடவுளுக்கு உகந்ததை வச்சு நம்ம வணங்கும் போது பிரார்த்தனை பலன் இருக்கும். அப்புறம் கலசத்தோட அர்த்தம் வந்து சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த முழு கலசத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கலசம்னா சொம்பு, அது வந்து ஒரு சரீரமாக கருதப்படுது. கலசத்தோட மேலே சுற்றி இருக்கும் நூல், அது வந்து நாடி நரம்பு அந்த மாதிரி எடுத்துக்கப்படுது. கலசத்தோட உள் இருக்கும் தீர்த்தம் நீர், அது வந்து ரத்தம், ரத்தமாக வந்து உணர்த்தப்படுது. கலசத்தோட மேல் உள்ள தேங்காய் தலை, கலசத்தோட மேல் உள்ள தேங்காய் சுற்றி இருக்கும் மாவிலை வந்து சுவாசம், சுவாசம். கலசத்தோட அடியில் இருக்கும் அரிசி இலை வந்து மூலாதாரம். கூர்ச்சம், அதாவது பிராணம், பிராணம் மூச்சுன்னு சொல்லுவாங்களே மூச்சு, கூர்ச்சம் வந்து மூச்சாக கருதப்படுது பிராணமாக. உபச்சாரம் வந்து பஞ்சபூதங்கள். அதாவது அன்பர்களே, இந்த மாதிரியான நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு உண்மையாகவே நல்ல பலன்கள் வந்து நம்மளை உணரும். நம்ம பிரார்த்தனையோடு சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நம்ம பண்ணும்போது பலன் நல்லாயிருக்கும் இல்லையா. எல்லாருடைய அன்பர்கள் வீட்லேயும் சுபிட்சம், சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு மங்களம், ஒரு வளர்ச்சி கொண்டான பல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் ஜோதிட ரகசியங்கள் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது ரொம்ப உண்மையாகவே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து முன்னேற்ற நிலைமையில் இருக்கிறதும், எல்லாருக்குமே வந்து மங்களம் சுபிட்சம் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா. உங்கள் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரோட அன்பருடைய வாழ்க்கையிலையும் சரி, வீட்லேயும் சரி, சிறப்புகள் பல நடக்கணும் அப்படின்னு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகப்படக்கூடிய சிறு சிறு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.